அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மைஃபோன் எக்ஸ்ப்ளோரர் ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட யூஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட லேப்டாப் பிசியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம் மொபைல் கூட. இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம், எடிட்டிங், இல்லை சிஸ்டம் பிசி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை நான் நல்ல அப்ளிகேஷன் தேடிட்டுருக்கேன் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணி மைஃபோன் எக்ஸ்ப்ளோயர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒய்ஃபி, ப்ளூடூத், யூஎஸ்பி மூணில் எந்த ஆப்ஷனில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒய்ஃபில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணி பிசியில் கனெக்ட் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு போனீங்கன்னா ஒரு ஐபி விசிபிள் ஆகும் மொபைலில். அந்த ஐபியை பிசியில் இல்லை லேப்டாப்பில் என்டர் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கனெக்ட் ஆயிடும். ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். அவ்வளோதான், செட்டப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பிசியில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் மொபைலுக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னா இதில் அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஃபைல்ஸை சூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இல்லை மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸை பிசியில் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதுலேயே ஃபோன் மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை ஃபைல் மேனேஜர் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேணுங்கிற ஃபைல்ஸை சூஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற காண்டாக்ட்ஸ், கால் ஹிஸ்ட்ரி, மெசேஜ் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.